Welcome to All Things Tamil Channel. Hello friends, welcome to my channel All Things Tamil. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க் தான். நம்ம மேக்கிங் வீடியோ, ரிப்பிங் வீடியோ, எலக்ட்ரிக்கல் வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் வீடியோ போட போகிறோம். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் கனெக்டர் ஒன்று ஃபிட் பண்ணேன். சரி, இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டேங்க் கனெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கனெக்ட் ஃபிட்டிங் பண்ணுறது என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.25 டேங்க் கனெக்டரு, அப்புறம் 3/4 இன்ச் கேட் வால் ஒன்று, அப்புறம் 1.25 இன்ச் எஃப்டிஏ ஒன்று, டெப்லான் டேப் ஒன்று, 1.25 ரெடியூசர் ஒன்று, சொல்யூஷன் ஒன்று, சலாக் பேஸ்ட் ஒன்று. அப்போ அந்த ரெடியூசரையும் எஃப்டிஏவும் கனெக்ட் பண்ணுறது சின்னதாக ஒரு துண்டு பைப் ஒன்று. இது பார்த்திங்கன்னா 500 லிட்டர் டேங்கு. இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் வாட்டர் போட்டாச்சு. இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் டேங்க் கனெக்ட் எடுத்துகிட்டு அந்த வாஷர் ரெண்டு பிளாஸ்டிக் வாஷர் ரெண்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னு பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் சுற்ற போகிறோம். இந்த டெம்ப்ளான் டேப் எது சுற்றுறோம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் நல்லா கரெக்டாக சீலிங் ஆகிறதுக்காண்டி தான் அந்த டெப்ளான் டேப் சுற்றுறது. இந்த டெப்ளான் டேப் சுற்றிட்டு நீங்கள் த்ரெட்டில் லாக் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக லாக் ஆகும், லீக்கேஜ் ஆகாது. அதனால தான் டெப்ளான் டேப்பு. இந்த டெப்ளான் டேப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி வச்சுக்காங்க. இந்த 500 லிட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் டேங்க் கனெக்ட் போட தேவையில்லை. 3/4 இன்ச் டேங்க் கனெக்ட் போட்டால் போதுமானது. நாங்கள் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போயிடுன்னு சொல்லிட்டு லீக்கேஜ் வரும் அதுக்காண்டி நாங்கள் 1.25 இன்ச் டேங்க் கனெக்டர் ஃபிட் பண்ணுறோம். நீங்கள் வந்து 500 லிட்டர் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா 3/4 இன்ச் டேங்க் கனெக்ட் போட்டாவே போதுமானது, நல்லா தண்ணி நல்லாவே வரும். இப்போ அந்த டெப்லான் டேப் சுற்றி முடித்தோடனே நம்ம அந்த பிளாஸ்டிக் வாசல் ஒரு சைடு மட்டும் போட்டலாம். மீதி அந்த கனெக்டரும் அந்த த்ரெட்டு வரதையும் நம்ம டேங்க்குள்ளே இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் சொல்யூஷன் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக போவோம், கொஞ்சம் கிரிப்பு கிடைக்காது கண்டித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் டோன்ட்டோம். அந்த டேங்க் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து கொஞ்சம் டைட்டாக போகணும். அந்த சலாக் பேஸ்ட் ஒன்று பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம வெளியே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாஷர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, அந்த பிளாஸ்டிக் பிளாக் கலர் வாஷர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த டெப்லாம் அந்த இது சலாக் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டேங்க் கனெக்டரை உள்ளே செட் பண்ணலாம். நல்லா டைட்டாக போகிற மாதிரி நம்ம டைட்டாக வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டேங்க் குள்ளே இருக்கிறோம். டேங்க்குள்ளேயும் அதே வெளியே நம்ம அப்ளை பண்ண மாதிரி நம்ம உள்ளே இப்போ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி முடித்தோடனே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வாஷர் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வச்சுட்டு அந்த த்ரெட் மாரி ஒன்று வரும், அதை வச்சு நம்ம ஃபுல் டைட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாஷர் நசுங்கிற வரைக்கும் ஃபுல் டைட் வச்சுட்டு நம்ம வச்சு முடித்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட்டுக்கு வந்து நம்ம பைப் ரிஞ்சு வச்சு நம்ம டைட் வச்சுக்கணும் ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா பைப் ரிஞ்சு வச்சு டைட் வைக்கிறேன், ஃபுல்லாக டைட் வச்சுக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டேங்க் கனெக்டர் மேலே த்ரெட்டு வரும். அந்த த்ரெட்டுக்கு வந்து நம்ம டெப்லான் டேப் அடிச்சிக்கலாம். அந்த டெப்லான் டேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஏ சொன்ன பார்த்திங்களா, அந்த எஃப்டிஏவுக்கு. இப்போ அந்த எஃப்டிஏ வந்து டெப்லான் டேப்பு போடுறதுக்கு மேலே நம்ம எஃப்டிஏ வந்து நல்லா டைட் வச்சிடலாம். டைட் வச்சுருந்தா இதுலேயும் பைப் ரிஞ்சு வச்சு ஃபுல் டைட் வச்சிடலாம். நம்ம எவ்வளோ டைட் வைக்கணுமோ அந்த அளவுக்கு அது லீக் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ டைட் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எடுத்து அந்த சின்ன பிட்டு பைப்பு ஒரு 1.5 பிட்டு பைப் எடுத்து அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணி அதில் ஃபிட் பண்ணலாம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெடியூசர் ஃபிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1.5 முக்கால் ரெடியூசர் எடுத்து அதிலே சொல்யூஷன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிட்டு பைப்பில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கையில் யூஸ் பண்ணிருப்பேன். சொல்யூஷன் வந்து நீங்கள் கையில் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சர். இது நான் வந்து அர்ஜென்ட்டுக்கு இதுன்னு சொல்லி சொல்லிட்டு நான் கையில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்யூஷன் வந்து கையில் தொடாதீங்க. கை ஏதோ காயிருந்தால் அது எரியும், ரொம்ப எரியும். சொல்யூஷன் கையில் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடியூசருக்கு எடுத்தது 3/4 இன்ச் கேட் வால் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெடியூசரையும் இந்த கேட் வால்லையும் அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த கேட் வால் இப்போ ஃபிட் பண்ணுறேன். அந்த கேட் வால் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்காங்க நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ஃபிட்டிங் முடிஞ்சோன்னா நம்ம இந்த எண்டில் வந்து ஒரு எல்போ பெண்டு வச்சு நம்ம வளைச்சி வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடத்த ஏதாவது குடத்தில் தண்ணி பிடிக்க தந்தால் அந்த எல்போ பெண்டு வந்து கரெக்டாக குடத்துல தண்ணி ஊற்றும், அந்த பெண்டு ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காய விட்டு தண்ணி ஊற்றி அது லீக்கேஜ் தான் பார்த்துட்டு நம்ம செக்கிங் பண்ணி பார்க்கலாம். நல்லா காய விடுங்க கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கில் கட்டுறேன். இந்த டேங்க் கனெக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுது. இந்தமாதிரி ஃபிட் ஆகணும். இப்படி டைட்டாக ஃபிட் ஆனால் தான் லீக் ஆகுது, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சாட்டி நம்ம தண்ணி ஊற்றி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி டேங்கில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் அது லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டவில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்பீடாக தண்ணி வருது பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேங்க் கனெக்டர் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வீடியோ மேக்கிங் வீடியோ ரிப்பேர் வீடியோ தொடர்ந்து வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கனை அழுத்தி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.